ஏ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் டானிஷ் அசிமேட்டு மீனவன். ஓகே காய்ஸ், நான் ஒரு டாடிலாம் வச்சுக்கிறேன், மிஸ்லாம் வச்சுக்கிறான் பார்க்குறீங்களா? இந்த மாதிரி நோ ஷேவ் நவம்பர் சொல்லுவாங்கள்ல, நோ ஷேவ் நவம்பர் கிடையாது, அதாவது இந்த நோ ஷாப் இன் ஏப்ரல் அப்படி சொல்லலாம் நம்ம. ஸோ அதுதான் நடந்துட்டுருக்கு. ஸோ எங்கள் ஏரியாவில் ஒரு கடையும் இல்லை ஷேவ் பண்ணுறதுக்கும் ட்ரிம் பண்ணுறதுக்கும். நம்மளுக்கும் ட்ரிம் பண்ண தெரியாது, அப்படியே எத்தவங்க ஒத்தவங்கலாம் போனோன்னா வேலைக்கு ஆகாது. ஸோ அதனால் நானும் அப்படியே விட்டேன். ஸோ காய்ஸ், இப்போ இன்றைக்கி என்ன நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, காய்ஸ் இன்றைக்கி எல்லாருமே நிறைய பேர் எனக்கு வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தீங்க, ப்ரோ என்ன ப்ரோ எப்போ மீன் விற்பாங்க, எப்போ மீன் சேல் பண்ணுவாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஆனால் நிறைய பேர் நான் சொன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நோ நோ நோ, ரொம்பவே உங்களுக்கு வந்து நான் சொன்ன அந்த நோன்ற வேர்டு வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அதான் உண்மை, இங்கே வந்து ஒரு ஃபிஷர்மேனே வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளம் பண்ணுறாங்க. நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், பின் பண்ணி நான் அடுக்கிறேன். இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேடிஸ் மட்டும் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது லேடிஸ் மட்டும் நீங்கள் வந்து மீன் வாங்கிக்கலாம், நீங்கள் மீன் சேல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுவும் கொண்டார் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஜென்ஸு லேடிஸ் எல்லாருமே உள்ளே போகிறாங்க. ஸோ நானும் போனேன் இன்றைக்கி, நானும் வந்து வியாபாரி தாங்க நாங்களும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போனோம். ஆனால் வந்து அவங்கள எங்களை அலோவ் பண்ணல. எதனாலன்னு கேட்டிங்கன்னா உள்ளே க்ரௌட் அதிகமாக இருக்குது, ஸோ ஆனால் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் மீன் எல்லாமே கிடைக்குது, எல்லா மீனுமே வருது, ஃபைபர் போட்டு மீன் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. ஸோ வந்து உள்ளே போய் நான் ஷூட் பண்ண முடியல என்னால் இன்றைக்கி, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது எங்களுக்கு. ஆனால் அதுவும் வந்து வியாபாரிங்க வந்து வராங்க. வியாபாரினா எந்த மாதிரி வியாபாரிங்க தெரியுமா, இந்த தெருவோரமாக நின்று சேல் பண்ணுவாங்க தெரியுமா, இந்த கூறு கூறு 100 ரூபா 150 ரூபான்னு சொல்லிட்டு சேல் பண்ணுவாங்க தெரியுமா, அவங்க மட்டும் தான் வந்து வாங்கிட்டு வெளியே போயிட்டுருக்காங்க. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியா ஆளுங்க யாருமே வந்து உள்ளே சேல்ஸ் பண்ணல, இந்த காசிமேட்டில் இருக்கவங்க யாருமே சேல்ஸ் பண்ணல, டேரெக்டாக போட்லேருந்து இறக்குறாங்க அப்படியே வாங்கிட்டு போகிறாங்க. அதுதான் நான் கேட்டேன் நான். ஸோ வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தயவு செஞ்சு யாருமே வந்து மீன் வாங்க வராதிங்க, வந்தது வந்தால் வேஸ்ட்டு தான், உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு. இந்த போலீஸ் கடுப்பிடி ரொம்ப அதிகமாக இருக்குங்க, ரொம்ப ப்ராப்ளம் பண்ணுறாங்க. எங்களாலேயே போய்ட்டு ஒரு மீன் வாங்க முடியல, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோக்காக பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேவையெல்லாம் போய் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு போலீஸ்காரவங்ககிட்ட வந்து திட்டி வாங்கினு அடி வாங்கினு வரக்கூடாதுன்றது அதான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி யாருமே வந்து மீன் வாங்க வராதிங்க. இதோட நான் எப்போ மீன் சேல் பண்ணுவாங்க, இந்த ப்ராப்ளம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக சேல் பண்ணுவாங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனாக வரும். இப்போ கூட வந்து அந்தளவுக்கு ஒன்றும் வந்து ஃபைபர் போட்லாம் அதிகமாக போகல, ஒரு சில பேர் தான் வந்து போயிட்டுருக்காங்க, எல்லா போட்டும் போகல. ஸோ போட்டு கம்மியாக போகிறனால மீன் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ வந்தால் கூட நீங்கள் வீட்டுக்கு வாங்குறவங்க வந்து அவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்குவீங்களான்னு தெரில, ஏன்னா ரொம்ப அதிகமாக போகுது ரேட்டு. ஸோ வாங்குறவங்களுக்கும் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது, அதுக்காக தான் சொல்கிறேன். அதே மாதிரி வந்து வீடியோ நான் அங்கேயே போய் நான் எடுத்துருக்கலாம் நான், பட் என்னை வந்து உள்ளே அலோவ் பண்ணல. நான் போய் கேட்டேன், நாங்களும் வியாபாரி தான் சார், எங்களை அலோவ் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டேன். அவங்களுக்கு என்ன பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் இருக்கிறவங்க தான் வந்து இந்த சில்லற வியாபாரிங்க தான் வந்து வாங்கிட்டு போகணும், வாங்கிட்டு போய் அவங்க மார்க்கெட்டில் போய் சேல் பண்ணிட்டோம், அந்த மாதிரி மார்க்கெட் பார்ட்டி ஆளுங்களுக்கு மட்டும் தான் வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்களோ. ஸோ வந்து எங்கள் ஏரியா ஆளுங்க யாருமே வந்து ஃபிஷ் சேல் பண்ணல, டைரெக்டாக போட்லேருந்து வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. அவங்க போய் என்ன ரேட்டு விற்கிறாங்கலாம் தெரில, அதுவும் வந்து ரேட் அதிகமாக தான் போகுது. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மூளை மூலையில் ரெண்டு வீடியோ எடுத்துன்னு வரோம் நாங்கள் இன்றைக்கி. ஸோ எங்களால் நாங்கள் அலோ அப்படி பர்மிஷன் தான் நான் உங்களுக்கு சூப்பராக காமிச்சிருப்பேன் இன்றைக்கி என்னென்ன மீன் வந்திருக்கு அப்படின்னு. ஸோ காய்ஸ் மோஸ்ட்லி யாரும் மீன் வாங்க வராதிங்க, நான் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன், நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, நிறைய பேர் கேட்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஸோ காசிமேடு ஃபிஷர்மேனை மதிக்கிறதா இருந்தால் தயவு செஞ்சு வராதிங்க இங்கே, ஏன்னா வந்தீங்கன்னா உங்களுக்கு தான் சர்மம் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன், யாரும் வந்து மீன் வாங்க வராதிங்க, வராதிங்க, வராதிங்க. ஏன்னா அடிக்கிறாங்க, ஓப்பனாக சொல்லணும்னா அடிக்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் நான். கண்டிப்பாக நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் மீன் வாங்க வரலாம் கூட அவங்க வருவாங்களே, ஸோ வந்து அவங்க வரவானன்றதை தான் ஷேர் பண்ண சொல்கிறேன் நான். ஸோ சீ யூ ஆன் அ கிரேட் வீடியோ, பை கைஸ்.